வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் குவிஸ் ஜூலை 20, 2019 பார்க்க போறோம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், 10வது ஜாக்கன் திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் 1 பெங்களூர், ஆப்ஷன் 2 புதுடெல்லி, ஆப்ஷன் 3 மும்பை, ஆப்ஷன் 4 கொல்கத்தா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 புதுடெல்லி. ஜூலை 18 புதுடெல்லியில் உள்ள சிறிகோட்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10வது ஜாக்ரன் திரைப்பட விழா நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் ஸ்ரீ பிரகாஷ் ஜவ்டேகர் திறந்து வைத்தார். G7 நிதி அமைச்சர்கள் கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆப்ஷன் 1 அமெரிக்கா, ஆப்ஷன் 2 ஜெர்மனி, ஆப்ஷன் 3 இங்கிலாந்து, ஆப்ஷன் 4 பிரான்சிஸ். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 4 பிரான்சிஸ். பிரான்சில் G7 நிதி மந்திரிகள் கூட்டம் நடந்தது. அதில் ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் போன்ற டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கும் திட்டத்தை ஒப்புக்கொண்டது. இது அவர்களுக்கு குறைந்தபட்ச வரி விதிப்பை நிர்ணயிக்கும். எந்த ஆண்டில் அப்போலோ 11 என்ற விண்கலத்தில் பயணித்து நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரகிரனில் முதலில் தரையிறங்கினார்? ஆப்ஷன் 1 1959, ஆப்ஷன் 2 1969, ஆப்ஷன் 3 1979, ஆப்ஷன் 4 1989. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 1969. ஜூலை 20, 1969 அமெரிக்கா விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் அப்போலோ 11 என்ற விண்கலத்தில் பயணித்து சந்திரனில் முதலில் தரையிறங்கினர். இந்தியா இங்கிலாந்து கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழுவின் 13வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் 1 லண்டன், ஆப்ஷன் 2 மான்செஸ்டர், ஆப்ஷன் 3 புதுடெல்லி, ஆப்ஷன் 4 மும்பை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 1 லண்டன். நம் நாட்டின் மத்திய வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் மற்றும் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் இங்கிலாந்தின் சர்வதேச வர்த்தகத்துறை செயலர் டாக்டர் லியம் ஃபாக்ஸை ஜூலை 15, 2019 அன்று இந்தியா இங்கிலாந்து கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழுவின் 13வது கூட்டத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பு லண்டனில் நடைபெற்றது. இந்தியாவில் இருந்து எந்த நோயை அகற்ற சுகாதார அமைச்சகத்திற்கும் ஆயுஷ் அமைச்சகத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது? ஆப்ஷன் 1 மலேரியா, ஆப்ஷன் 2 சின்னம்மை, ஆப்ஷன் 3 காசநோய், ஆப்ஷன் 4 போலியோ. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 3 காசநோய். ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் இடையே காசநோய் இல்லா இந்தியா முன்முயற்சிக்கான கொள்கை திட்டமிடல் மற்றும் திட்ட அமலாக்கம் மட்டத்தில் இடதுறை ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. சாகர் மைத்ரி மிஷன் எந்த அமைப்பின் முன்முயற்சி? ஆப்ஷன் 1 DRDO, ஆப்ஷன் 2 ISRO, ஆப்ஷன் 3 NDRF, ஆப்ஷன் 4 IGAL. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 1 DRDO. சாகர் மைத்ரி என்பது DRDOவின் ஒரு தனித்துவமான முன்முயற்சியாகும். இது சமூக பொருளாதார அம்சங்களின் நெருக்கமான ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்ற கொள்கை அறிவிப்பின் பரந்த நோக்கத்துடன் ஒத்துப்போவதாக உள்ளது. பரமாஷ் UGC திட்டத்தை எந்த அமைச்சர் தொடங்கி வைத்தார்? ஆப்ஷன் 1 நிதி அமைச்சர், ஆப்ஷன் 2 மனிதவள மேம்பாடு அமைச்சர், ஆப்ஷன் 3 சிறுபான்மை விவகார அமைச்சர், ஆப்ஷன் 4 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அமைச்சர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 மனிதவள மேம்பாடு அமைச்சர்.
மத்திய மனிதவள மேம்பாடு துறை அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பொக்ரியல் நிஷாங் புதிய அங்கீகாரம் மற்றும் மதிப்பீட்டு கவுன்சிலிங் அங்கீகார ஆர்வமுள்ள நிறுவனங்களை வழிநடத்துவதற்கான பல்கலைக்கழக மானியம் ஆணையம் பரமாஷ் திட்டத்தை டெல்லியில் தொடங்கினார். மத்திய மனிதவள மேம்பாடு அமைச்சர் தீத் சாரம்பை மாணவர் ஊக்குவித்தால் திட்டத்திற்கான வழிகாட்டியை எங்கு வெளியிட்டார்? ஆப்ஷன் 1 மும்பை, ஆப்ஷன் 2 வாரணாசி, ஆப்ஷன் 3 புதுடெல்லி, ஆப்ஷன் 4 கான்பூர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 3 புதுடெல்லி. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியல் நிஷாங்க் மாணவர் ஊக்குவித்தால் திட்டத்திற்கான UCG வழிகாட்டியை தீத் சாம்பாய் புதுடெல்லியில் வெளியிட்டார். சரப்ஜோத் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன் 1 வில்வித்தை, ஆப்ஷன் 2 பளு தூக்குதல், ஆப்ஷன் 3 கபடி, ஆப்ஷன் 4 துப்பாக்கி சுடுதல். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 4 துப்பாக்கி சுடுதல். ISSF ஜூனியர் உலக கோப்பையில் ஷூட்டிங்கில் சாப்ஜோத் சிங் ஆண்கள் 10 மீட்டர் ஏர் ஃபில்டரில் தங்கம் வென்றார். ஜெர்மேனியன் சுர்லில் நடந்த போட்டியில் இந்தியாவின் 9வது தங்கம் இதுவாகும். WEF மையம் எந்த மாநில அரசுடன் இணைந்து ட்ரோன்கள் வழியாக மருத்துவ பொருட்களை அனுப்ப உள்ளது? ஆப்ஷன் 1 தெலுங்கானா, ஆப்ஷன் 2 ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் 3 கர்நாடகா, ஆப்ஷன் 4 குஜராத். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 1 தெலுங்கானா. WEF மையம் தெலுங்கானா அரசு ட்ரோன்கள் வழியாக மருத்துவ பொருட்களை அனுப்பியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெய்லி கரண்ட் அஃபர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் குவிஸ் இருக்கு. டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் நீங்க தினமும் படிச்சு இந்த க்வெஸ்சன்ஸ்க்குலாம் நீங்களாவே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சீக்கிரம் கிளியர் பண்ண முடியலாம். இதை நீங்க மட்டுமே பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. All the best.